அம்மா, என்னம்மா அது மூட்டை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே சாம்பிராணி போடலாம்னு பார்த்தேன். சாம்பிராணியா? ம், எதுல? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா சில பேருக்கு தெரியாதுல, அண்ணாதான் கேக்குறேன். சரி, சில பேருக்காண்டி நம்ம இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போமா? கொடுக்கலாமே. நான் இன்னைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுக்க போறேன். என்னன்னா, இதுல தான் இன்னைக்கு நாம சாம்பிராணி போட போறோம். இப்போ மட்டை எல்லாம் கிடைக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. இப்போ மழை காலம் இல்லையா, இந்த மழை காலத்துல இதையெல்லாம் வந்து நம்ம வீடு வந்து ஒரு மாதிரி மழையில ஒரு மாதிரி ஈர வாடை அடிக்கும், வீட்டுக்குள்ள கொசு அதிகமா வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம நாம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீடு வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும், ஒரு கதகதப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே எந்த பூச்சி போட்டு எதுவும் வராது, கொசு வராது, நல்லா இதாக இருக்கும். ஆமாம், இதை நம்ம வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, உனக்கு தெரியும்ல அம்மா என்னெல்லாம் பண்ணுவேன்னு? தெரியுமே. இது வந்து கொஞ்சம் அம்மா கிட்ட கற்பூரம் இல்லை, கற்பூரம் இருந்தது நம்ம அப்படி தூவி விட்டோம்னு வச்சுக்கோவேன், நல்லா பிடிச்சிக்கும். வீடு கொஞ்சம் குப்பையாகத்தான் செய்யும், இந்த புகையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாம அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுருணும். அவ்வளோதான் வேலை, வேற ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை இதில். ஓகேவா? இப்படி போட்டுட்டு என்ன பண்றோம்னா, பத்தியா புகை வருது பத்தியா, பிடிச்சிக்கிச்சு பத்தியா. இப்ப நான் வந்து பகல் நேரம்தான், அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த இதெல்லாம் வந்து நான் சாயந்தரம் மட்டும்தான் போடுவேன். அதெல்லாம் என்னதுமா? இதுதான் சாம்பிராணி, தசாங்கம், சாம்பிராணி, வெண்கடுகு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாயந்தரம் மட்டும்தான் போடுவேன். நீ ஸ்கூலுக்கு, இது நீ ஸ்கூலுக்கு போயிடுவேல பகலில், பகலில் என்ன பண்ணுவேன்னா உங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அப்பாவை ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் ஃப்ரீயான பிறகு இப்படி போட்டு விட்டுருவேன். அப்போ வெறும் மட்டை மட்டும்தான் போடுவேன், சாம்பிராணி போட மாட்டேன். நமக்கு வந்து புகை மட்டும் இருந்தால் போகும், நல்லா வீடு கதகதன்னு இருக்கும், அந்த புகை வாடையே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இங்கே பாரு, இங்கே கேப்பு தெரியும் இல்லையா, அந்த கேப்பில் நாம் இப்போது நமக்கு தேவையான சாம்பிராணி எல்லாம் அதில் போட போகிறோம். சரியா, போட்டுட்டு அப்பப்போ நாம் உசிறி விட்டோம் அப்படின்னா, இது வந்து தசாங்கம். சரி, எடுக்கணும் இங்கே பாரு, தசாங்கம் எல்லாருக்கும் தெரியும். சரி, எவ்வளோ புகை வருது பார் பார்த்தியா, இங்கே பார். இது வந்து சாம்பிராணி. ஆண்டி கொடுங்க, நானும் ஒன்று போடுறேன். பார்த்து போடு, சுட்டுக்காத கையா. இந்த பெருசு போடு, அதை கொடுத்துரு, இந்த வழியாக போடு, சுட்டுக்காத, அவ்வளோதான். இதை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கம கம கமகான்னு வரும். இது வந்து வெண்கடுகு பார்த்தியா, பொரியுது பார்த்தியா வெண்கடுகு. இது போடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏதாவது ஒரு காரியம் நினைக்கிறோன்னு வையேன், அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அம்மா, கண்ணு எரியுது. ஏன் கண்ணு எரியுது? கண் கண் எறிகிறது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கண்கள்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர்றதா எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? பத்தியா வீடு பத்தியா அப்படியே புகை மூட்டமா இருக்கு பாரு. பத்தியா நம்ம வந்து விசிறி விட்டுட்டே இருந்ததுனால ஃபுல்லாலாம் எரியுது பாரு, நல்லா எரியும். கொஞ்சம் மழை பெஞ்சதுனால மட்டை வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கு. நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ள நம்ம புகை போடுறது நல்லா கத 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 கதன்னு கம 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 கமான்னு இருக்கும். எனக்கு இப்பவே கத கதந்தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இது வீடு வந்து கொஞ்சம் குப்பையாகத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு ஓரமா எடுத்து நல்லா பொடி ஆயிடும். பொடியான பிறகு நாம வந்து வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டி விட்டுட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். சரி, இந்த டிப்ஸ் ஓகேவா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. எங்க அம்மா சொல்லி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா.